தாத்தா என் அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்த ஃப்ரிட்ஜு. இது வந்து கிரான்பெரி பியர். சுமார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச பூண்டு தொக்கு. ரீயூசபிள் ஐஸ் கியூப்ஸ். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் ஒரு கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பூரணம் செஞ்சோம். அந்த பூரணம் வந்து நாங்கள் எம்டி பண்ணி வச்சிருக்கோம். அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டோம், தூக்கியும் போட மாட்டோம். இந்த பாதாம் எவ்வளோ நல்லா ஊறுது சொல்லு. போன வருஷம் கிள்ளி போட்ட பூண்டு பல்லு. ஸோ பார்த்துடலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கைஸ், இன்னைக்கு நான் காட்ட போற ஒரு விஷயம் வந்து இது இங்கே இருக்க வேண்டிய விஷயமே இல்லை. அதெல்லாம் வந்து மியூசியம்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அவ்வளோ பழமையான ஒரு விஷயம். அந்த விஷயத்தோட டூர் தான் இன்னைக்கு நான் காட்ட போறேன். வேற ஒன்றும் இல்லை கைஸ், என் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு. அம்மா, இந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து என் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என் தாத்தா என் அம்மாக்கு கிஃப்டா கொடுத்த ஃப்ரிட்ஜு. ஸோ அதுதான் இந்த ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த சமத்து பிள்ளைக்குள்ள நாங்க என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ பாத்துடலாமா? ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீசர்ல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு காமிச்சிடறேன். பெருசா ஒண்ணும் இல்ல, நான் கட் பண்ணி ஒரு லெமன் புளிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு லெமனை புளியாம வச்சிருக்கோம். அதெல்லாம் கிடையாது. ஒரு லெமனை புளிஞ்சு வச்சிருக்கோம், ஒரு லெமனை புளியாம வச்சிருக்கோம். சும்மா ஸ்ட்ரா வந்து உள்ள போட்டு வச்சிருக்காங்க டிசைனுக்காக. நான் வைக்கலப்பா. இது வந்து இந்த ஐஸ் ரோலர் இருக்கும்ல, இப்படி ஃபேஸ் ரோல் பண்ணுறது. அது வந்து ரொம்ப மாசக்கணக்காக அந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆகி உள்ளே இருக்கு, ஆனால் யூஸ் பண்ணல. இது வந்து பட்டர் ஒப்வியஸ்லி, அண்ட் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் ஐஸ் வாட்டர். அப்புறமா வந்து கொஞ்சம் வா வா நீ வா, நீ வந்தா கொள்ள பண்ணிடுவே உன்ன. இது மாசக்கணக்கன்னு ஆகல, இது யூஸ் பண்றேன் நான். இது முகனித்து தான் பிடிச்சது. ஆ சரி மேடம், தெரியாம சொல்லிட்டேன், நான் யூஸ் பண்றது இல்லைங்க. அப்புறம் வந்து இது ஒரு ஐஸ்கிரீம், அது இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்களா, இது குட்டி குட்டியாக ரஸ்னா பேக்கெட் மாதிரி இருக்கும். இந்த சிப்பப்லாம் குடிப்போமே அந்த மாதிரி இருக்கும், ஆனால் இது அது கிடையாது. இது வந்து ஐஸ் க்யூப்ஸ். இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து எப்படி சொல்றது, ரீயூசபிள் ஐஸ் க்யூப்ஸ். இது வந்து சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற, கை நீட் கை, நல்ல கை. குடிக்கிற நம்ம கிளாஸில் வந்து போட்டுட்டு அந்த கூலிங்காக நம்ம குடிச்சிட்டு திருப்பி இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், ரீயூஸ் பண்ணுறது. அதை தவிர்த்து எங்கள் வீட்டில் நானே வந்து சம்டைம்ஸ் எனக்கு பசிச்சிச்சுன்னா நான் குக் பண்ணுவேன். அது எந்த மாதிரி ஃபுட்டு அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், தோ சாசேஜ் பாதி கவர் காலி பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து இது சலாமி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஐஸ்கிரீம்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறனால என்ன டாக்டர் வந்து நிறைய சாப்பிட்டு குண்டாகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் இல்லைங்க, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சு அடிக்கடி தின்ட்டு உடம்பு போட்டுக்க வேண்டியதான். ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் கார்ன்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து முழு சோளத்தை வாங்கி வேக வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் வந்து க்ரீன் பீஸ். நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது வந்து கிரீன் பீஸ். இதுவும் வந்து இந்த மாதிரி இதை வச்சு பிரித்து நீங்கள் சாப்பிட்ணும். சரி, இது எல்லா சீசன்லேயும் கிடைக்காதுன்னு எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க, கோச்சுக்காதீங்க. நான் சொல்லிடுறேன், எல்லா சீசன்லேயும் கிடைக்காதான். நான் எனக்கு அடிக்கடி பசிக்கும், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால் சிக்கன், கீமா இதெல்லாம் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதை நிறைய எடுத்துக்கக்கூடாது. நான் அப்பப்போ எடுத்துப்பேன், ஐ மீன் எப்பயாவது எடுத்துப்பேன். ஸோ இதுதான் எங்கள் ஃப்ரீசரில் இருக்குது. ஸோ கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பொறுமையாவா? இது வந்து தேங்காய் பர்ஃபி மாதிரி ஒரு மிட்டாய், அதை சாப்பிட்டு நாங்கள் மீதி வச்சுருக்கோம். இது வந்து ஐஸ் டீ, அது குடுமி போட்டு நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 2 மயோனைஸ், ஆப்வியஸாக நம்ம இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் சாப்பிடும்போது அதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து ஒரு பீனட் பட்டர், சாக்கோ பீனட் பட்டர் ஸ்ப்ரெட்னு ஒன்று. இது நாங்கள் சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம், எங்களுக்கு தூக்கி போட மனசு வராது. அண்டு இது வந்து புளிப்பு முட்டை, கமர்கட்டை, கமர்கட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து இதை நம்ம வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இந்த டின்னை நேராக அதில் எம்டி பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்னா டியூனா ஃபிஷ்ஷு. அண்ட் எனக்கு வந்து கிண்டர் ஜாய் ரொம்ப பிடிக்கும், அதனால் இது ஸ்டாக்கு. ஸ்டாக் மீன்ஸ் இன்றைக்கே எல்லாம் காலி ஆகிடும், திருப்பி நாளைக்கு வேறு வாங்கி போடணும், அந்த மாதிரி ஸ்டாக் அது. இது வந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூல்ட்ரிங்க், அம்மா இது என்னது, ஜிஞ்சரா? ஜிஞ்சர். இது வந்து கிரான்பெரி பியர்.
ஆக்சுவலி பியர்னா நீங்கள் அப்படி நினச்சிக்க கூடாது, இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி, ஃப்ளேவர்ட் சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாசஸ், பெரி பெரி சாஸ். இது வந்து இது என்னன்னு எனக்கு தெரியல, எங்கள் அம்மா ஏதோ வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஆலிவ்ஸ், ஆலிவ்ஸ் வந்து நாங்கள் சாலட்லலாம் போட்டிருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து டொமேட்டோ சாஸ், இது வந்து சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ். எனக்கு இந்த சாஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், காரமாக இருக்கும். அப்புறம் வந்து நட்டெல்லா, சில பேர் நட்டெல்லா சொல்லுவாங்க, சில பேர் நியூட்டெல்லான்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரில அதை எப்படி சொல்லணும்னு, நான் நட்டெல்லான்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ஜூஸஸ், எங்கள் அம்மா வந்து எப்பயுமே வந்து ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, ஸோ இந்த மாதிரி ஜூஸ் வந்து குடிப்பாங்க. ஒன்று வந்து இது வந்து மிக்சட் ஃப்ரூட், இது வந்து ஆப்பிள் ஃப்ளேவர், அண்ட் இது வந்து ஆல்மண்ட் மில்க். அப்புறம் இது வந்து வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு குட்டி பானை இருக்கும், இதில் தயிர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த குட்டி பானையில் வந்து தயிர் இருக்குது. இது வந்து தெரியுமா, ப்ரான்ஸ் சாப்பாட்டில் வந்து இந்த ப்ரான்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஒரு பிக்கிள் மாதிரி, ஆனால் பிக்கிள் கிடையாது. சட்னி, சட்னி செய்யறதுக்கு சோம்பேறி தரப்பட்டு இந்த 5 செகண்ட் சட்னி, இல்லை இல்லை, சோம்பேறி தரப்பட்டு ரெடிமேட் சட்னி 5 செகண்ட்ஸில் செய்கிற சட்னி வாங்கி வச்சுருக்காங்க. மாதுளை பழம் வாங்கி வச்சுருக்காங்க, ஆரஞ்சு வாங்கி வச்சுருக்காங்க, ஆப்பிள் குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் ரெடிமேடு சாம்பார், சாம்பார் செய்யறதுக்கு சோம்பேறி தரப்பட்டு ரெடிமேட் சாம்பார். ரெண்டு டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குது, இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் ஒரு கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பூரணம் செஞ்சோம், அந்த பூரணம் வந்து நாங்கள் எம்டி பண்ணி வச்சுருக்கோம். அதே தான், அந்த பூரணம் வந்து உள்ளே எம்டி பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது என்னது, இந்த அம்மா இந்த பாதாம் எவ்வளோ நாளாக ஊறுது சொல்லு, ரொம்ப நாளா, கிட்டத்தட்ட மோர் தென் 1 வீக்கா ஒரு பாதாம், அந்த பாதாமே அழுகி போயிடும் அந்த அளவுக்கு ஊறிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டைம் பாஸுக்கு சாப்பிட்ற சாக்லேட்டு. அப்புறம் வந்து அதுலேயே வந்து ஐ மாஸ்க்லாம் இருக்கும்ல, கண்ணு கீழே போடுற ஐ மாஸ்க், அது வந்து சில்லுன்னு எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நாங்கள் வச்சுருக்கோம். ஸ்லிம் மில்க், இது வந்து நான் வந்து டெய்லி கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடுவேன், அப்போது அதில் போடுறதுக்காக ஸ்லிம் மில்க். இதுதான் மேட்டரே, இது வந்து சுமார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச பூண்டு தொக்கு. இல்லைன்னு மட்டும் சொல்லாத, எத்தனை மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு போய் சொல்கிறாங்க, 6 மாதமா இந்த பூண்டு இது இதில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது ஓட்ஸ் ட்ரிங்க், அன்ஸ்வீட்டன்ட், போன வாரம் வாங்கி வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ, பாதி சாப்பிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுருக்கோம். அது இப்போவும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம், அப்போ கூட வெளியே எடுத்து போட மாட்டோம். இந்த சாக்லேட்டை வந்து பக்கத்து வீட்டு ஆன்ட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க வியட்நாம் எங்கேயோ போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாக்லேட்குள்ளே சாக்லேட் வச்சுருக்கோம், அது இன்னும் காலி ஆகல, இவங்க கொடுத்தே ஒரு 2-3 மாதம் இருக்கும், நாங்கள் எல்லாமே மாதக்கணக்கில் வச்சு சாப்பிடுவோம். அண்ட் வந்து இது வந்து ரெடிமேட் சப்பாத்தி, ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் தான் இந்த சப்பாத்தி யூஸ் பண்ணேன், பட் வந்து சரியாக லாக் பண்ணி வைக்காததுனால எல்லாம் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போய் வேஸ்ட்டாக போயிடுச்சு. தோசை மாவு, இது வந்து புது சப்பாத்தி பேக்கெட். நெக்ஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக்கீஸ். ஸோ இந்த குக்கீஸ்லாம் வந்து இல்லை நிறையா வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த குக்கீஸ் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி. இன்னைக்கு தான் ஆக்சுவலி நானே என் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஐயோ, இது வந்து அரவண பாயசம், எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வாங்கி பிரசாதமாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கி திறக்காமல் அப்படியே உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜை மூடி வச்சிடுறது. போன வருஷம் கிள்ளி போட்ட பூண்டு பல் பாருங்கள், அந்த பூண்டை பல்
பூண்டு வாசனை அடிக்குது. அதை தூக்கி போடுவாமா? இல்லை, திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சீஸ் ஸ்லைஸு. இந்த டப்பாக்குள்ளேயும் அதான் இருக்கும், குட்டி குட்டி பட்டர் இந்த இதுவும் சீஸ் ஸ்லைஸும் இந்த டப்பாக்குள்ளே இருக்கும். வெட்டி வச்ச ஆப்பிள், யார் வெட்டினாங்க யார் வச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது, பட் வெட்டி வச்ச ஒரு ஆப்பிள். அப்புறமா வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கின ஸ்வீட் டப்பா, அதுவும் வந்து வாங்குவோம், ஒன்று ரெண்டு சாப்பிடுவோம், திருப்பி உள்ளே வச்சு மூடிடுவோம். அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டோம், தூக்கியும் போட மாட்டோம். இங்கே ஒரு டப்பா வச்சுருக்காங்க. ஓ, இது வந்து கருவேப்பிலை. ஓகே, வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. என்னென்ன இருக்குது? கொத்தமல்லி, ப்ரொக்கோலி, வெள்ளரிக்காய், புதினா, தக்காளி, ஆப்பிள், ஆரஞ்ச், கீரை, இஞ்சி, இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு, தேங்காய். இது பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கின தேங்காய், அன்னைக்கு துருவுனது, அதையும் எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். இது முழு லெமன், பாலக்கீரை, ஆரஞ்ச். ஸோ இதுதான் கைஸ் எங்களோட ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. நிறைய நல்ல பொருளும் இருக்கும், நிறைய பழைய பொருளும் இருக்கும். பாதி பொருள் வந்து இந்த ஃப்ரிட்ஜை மறந்த மாதிரியே நாங்களும் வருஷக்கணக்கில் மறந்து வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கிறதான், கண்டிப்பாக குப்பை பழைய இது எல்லாமே உள்ளதான் இருக்கும். ஜூஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி ஜூஸ் குடிப்பாங்க, வெஜிடபிள்ஸ் மாற்றுவாங்க. அதனால் நான் என்ன, எனக்கு தேவையானது மட்டும் தான் இப்போ நான் எடுப்பேன், வேறு என்ன இருக்குது இப்படிலாம் நான் அலசி பார்த்ததில்லை. ஸோ உங்களுக்கும் காமிக்கிறேன், டூர் காமிக்கிறேன் அப்படின்ற பேரில் நானும் இன்னைக்கு என் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டேன். பழைய பொருள்லாம் இப்போவே டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுறேன் கைஸ், நீங்கள் எதுவும் தப்பு நினச்சிக்காதீங்க. அம்மா, சரி ஓகே, சட்னி இதெல்லாம் செஞ்சுக்கோ பரவாயில்ல. ஓகே கைஸ், இதே மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஏதாவது சிமிலரான ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏ, எங்கள் வீட்லேயும் இதான்ப்பா அப்படின்னு நான் குப்பையாக்கில் திருப்பி வச்சிருவேன். கைஸ் இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க, நீங்கள் வந்து நல்ல பசங்க, அப்படியே இருங்க. ஸோ எங்கள் ஃப்ரிட்ஜ்லையும் எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ள பட்டாணி போட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஆசமான டூரில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.